ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீஜா லைஃப் ஸ்டைல். எப்போவுமே ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கேன்னா உங்களுக்கு நான் ஃபுல் வீடியோ நான் கொஞ்சம் காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன். வாங்க, என்னெல்லாம் ரோஸ் எப்படி பூத்துருக்கு, எந்த பாட்டில் இருக்குங்கிறத காமிக்கிறேன். என் மாடி தோட்டத்தை நான் கொஞ்சம் பாதி வியூ நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். எவ்வளோ பூ எந்த சைடு பூத்து நிற்கிறாங்கன்னு. இந்த சைடு ஃபுல்லாக நான் ரோஸ் தான் வச்சுருக்கேன். இதில் அங்கே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், செட் பண்ணலை. இடம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சம் அடுக்கி வரக்கி வச்சுருக்கேன். அதில் இருக்கிற ரோஸுங்களை தான் நான் காமிக்க போகிறேன். வாங்க, ஒன்று ஒன்றா நான் காட்டி தரேன் உங்களுக்கு என்னெல்லாம் பூ பூத்துருக்காங்க, எப்படி அழகாக இருக்காங்கங்கிறத நீங்களும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோட பேர் வந்து மிட் நைட் ப்ளூன்னு சொல்லுவாங்க. ஆனால் பர்பிள் கலரில் இருக்கும் பூக்கிறது, வாசனையாக இருக்கும், நல்ல வாசனையாக பாருங்கள். இதுலேருந்து நான் நிறைய கண்ணுங்க நான் உருவாக்கியிருக்கேன். இது ஒரு மண் பாட்டில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். அதோட மூடை பாருங்கள், நல்ல பெருசாக தான் இருக்குது. இதுவங்கிட்ட ஒரு 3 வருஷமாக என்கிட்ட இருக்கிற செடி நல்ல வாசனையாக இருக்கு. நம்ம அந்த பன்னீர் ரோஸுக்கு வாசனை கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு இருக்கும். அப்புறமா பாருங்கள், இது ஒன்று, இந்த ரோஸோட அழகாக பாருங்கள் எப்படி இருக்குது, பிங்க் கலரில் அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் பாருங்கள், அது இருக்கிற பாட்டை பாருங்கள், சின்ன பாட்டில் இருக்குது. இதோட வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுவும் கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆன செடி தான். ஆனால் நான் சின்ன பாட்டில் இருக்கனால இப்படி இருக்கான்னு தெரியல. ஆனால் அடிக்கடி இதை மாதிரி ஒவ்வொரு பூ பூக்கும், பூக்கிற பூ இவ்வளோ நல்ல பெருசாக பூக்கும். அது பக்கத்துலேயே பாருங்கள், பிளாக் கலர் ரோஸு. இது வாங்கி வச்சு நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது சீக்கிரத்தில் பூக்காது, பூக்கூடையும் அழகாக பூப்பாங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. கொஞ்ச நாள் ஆக ஆக நல்ல டார்க் மெரூன் கலரில் வந்துடும். இங்கே பாருங்கள், பூத்துருக்கு அழகாக, இவ்வளோ அழகாக இருக்குது, இவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. மொட்டு வச்சுருக்கு பாருங்கள், இதெல்லாம் இப்போ பூக்க தொடங்கினது பாருங்கள். இது ஒரு சிமெண்ட் பாட்டில் வச்சுருக்கேன் நான், தெரியுதுங்களா? அதே மாதிரி பாருங்கள், இங்கே இடையிலலாம் கம்பை ஊனி வச்சுருக்கிறது. இதுதான் என் பழக்கமே, ஒரு கம்பையும் விட்டு வைக்கிறதுல எடுத்து எடுத்து ஊனி வைக்கிறது. இது ஒயிட் கலர் ரோஸு. இது நானும் கம்பு வச்சு தெளிக்க வச்ச ரோஸ் தான் பாருங்கள். நல்லா பெருசாக பூக்கக்கூடிய பூ இது. இது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தந்தது இந்த கம்பு. இதுக்குள்ளே 7 டேஸ் ரோஸ் இருக்குது. இது 7 டேஸ் ரோஸு பாருங்கள், அது திளில் எடுத்து வருது பாருங்கள். நிறைய பேர் நான் திளில் எடுத்து வருதை தளிர் எடுத்து வருது வளருதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு என்னதோ அப்படி சொல்லி சொல்லி பழகி போயிடுச்சு திளிர் திளிர்ன்ட்டு. அதுக்குள்ளே பாருங்கள், ரெயின் லில்லி அழகாக எல்லோ கலர். வேதாவது எப்படி வந்துச்சுன்னு தெரியல, முளைச்சி நிற்கிது பாருங்கள். அதோட சின்ன இது ரோஸை காமிக்க வந்து அதையும் காமிச்சிட்டு இருக்கேன், பரவாயில்ல பாருங்கள். அது பக்கத்தில் நீ கொடி ரோஸ் காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ மொட்டு எடுத்துருக்கு பாருங்கள். இதெல்லாம் பார்க்கக்கூடிய டைம் மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. நம்ம ஏதோ டென்ஷனில் இருந்து நம்ம மாடித்தோட்டத்தில் வந்து பாருங்கள், இந்த பூவெல்லாம் பார்க்கக்கூடிய டைம் நமக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக மாடித்தோட்டத்தில் ரோஸ் எல்லாம் வச்சு நட்டு வளர்த்தி பாருங்கள், அதோட ரிலாக்ஸ் உங்களுக்கு புரியும் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் இல்லை பூத்துருக்கு. இனி பூத்து மொத்தமாக பூக்கக்கூடியதான் நான் ஷார்ட்ஸில் போடுவேன் பாருங்கள், எவ்வளோ மொட்டுக்கள். இதுவும் நான் அந்த பிளாக் கலர் ரோஸு கூட வாங்கின செடி, இதுக்கு கூட வாங்கின கொடி ரோஸு. இதிலேருந்து நான் நிறைய எடுத்து நட்டு நான் உருவாக்கியிருக்கேன். இதெல்லாம் நமக்கு நட்டு பிடிக்கலாம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மழை டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும் பாருங்கள். இது கொஞ்சம் பெரிய பாட்டில் தான் வச்சுருக்கேன், ஏன்னா இது கொடியாக போகும். அதுக்குன்னு ஒரு கம்பு ஊனி வச்சுருக்கேன் பாருங்கள், அதை கெட்டி அதை வளைச்சி கெட்டி வைக்கிறதுக்கு. ஏன்னா சில டைம் பூ பூத்துச்சுன்னா அது வளைஞ்சி கீழே தொங்கி கீழே விழுந்துடும், அதனால் அதை கெட்டி விடுறதுக்கு வேண்டி ஒரு கம்பு ஊனி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய பாட்டில் தான் வச்சுருக்கேன். இது நடக்கூடிய டைமே நான் பெரிய பாட்டில் தான் நட்டு விட்டுட்டேன். அழகாக வந்துட்டு இருக்காங்க. இது காஷ்மீர் ரெட் ரோஸு, என்ன அழகாக பூக்குது பாருங்கள். இதுவும் பூக்கூடிய டைம் நிறைய கொத்து கொத்தாக பூக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம இப்போ ரோஸ் வளர்க்க தெரியாதவங்க ஃபஸ்ட்டாக வாங்கி வச்சு வளர்க்கக்கூடியது இந்த காஷ்மீர் ரோஸ் வாங்கி வச்சு வளர்த்து பாருங்கள், கண்டிப்பாக வரும். இதுக்கு மெயின்டெனன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி தான், சும்மாவே நிறைய பூ பூத்துக்கிட்டே இருக்கும். இதை நான் ப்ரூன் பண்ணி விட்டேன், அதனால தான் கொஞ்சமாக தெரியுதுங்க பாருங்கள். இதில் இந்த சைடு நிற்கிது, அது கிளை எங்கே போகுதுன்னே தெரியல. ஏன்னா எல்லாம் நான் நெருக்கி அடுக்கி வச்சுருக்கனால எந்த சைடு எப்படி பூத்து நிற்கிதுன்னே தெரியல. ஒரு செடியில் பூத்த பூ தான் இதெல்லாம். இது பாருங்கள், இது ஒரு மண் பாட்டில் தான் வச்சுருக்கேன். இது பாருங்கள், இதுவும் ஒரு அழகான ரெட் ரோஸ் தான், ஆனால் இதுவும் நான் வாங்கி வைக்கலைங்க. இதை பாருங்கள் கீழே என்ன அழகாக இருக்குது, ஒயிட் கலரில் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பெட்டல்ஸ் கீழே ரொம்ப பிடிக்கும் இந்த கலரு, எல்லா ரோஸும் எனக்கு பிடிக்கும். இது வாங்கி வச்சல ரோஸ், இதுக்கு ஒரு ஸ்டோரியே இருக்குது, இதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன்.
பாருங்க, இதோட கம்பு மூணு ரோஸ் ஒரு பாட்டுக்குள்ளே இருக்குது, ஒரு பிளாஸ்டிக் டப்புக்குள்ளே தான் இருக்குது. இது ஒரு கம்பு, இது ஒரு கம்பு, இது ஒரு பெரிய கம்பு. ஆனாலும் பூ கொடுக்குது பார்த்தீங்களா, அழகான பூ. வாங்க அடுத்த ரோஸை காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஐஸ்கிரீம் ரோஸு. இது நல்லா பெருசாக வந்துகிட்டு இருந்தது, திடீர்னு பட்டு போயிருச்சு. பட்டு போனோன்னு நான் எல்லாத்தையும் கீழே வச்சு வெட்டி விட்டேன், வந்தால் வரட்டும்னு. அப்புறமா தில்லில் எடுத்து இது ஃபஸ்ட்டு வந்துச்சு, அப்புறமா இது வந்து இப்போ பாருங்கள் மொட்டு வைக்குது. இது பூக்கோடைய டைம் இதை காமிக்கிறேன். இந்த ரோஸ் அழகாக இருக்கும், லைட் பிங்க்கும் ஒயிட்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும், ஐஸ்கிரீம் ரோஸுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அது ஒரு மண் தொட்டியில் தான் நான் வச்சுருக்கேன். அது பக்கத்துலேயே இருக்கிறது டைகர் ரோஸ் இருக்குது பாருங்கள். இதோட கலர் ஒரு எல்லோ ஒரு ரெட் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இதுவும் அழகாக இருக்கும், பூக்கூடிய டைம் ஒன்றா பூக்காது, சில டைம் அஞ்சு ஆறு அப்படி இங்கே பாருங்கள் மொட்டு பாருங்கள், அழகாக கொத்தாக பூக்கும், சில டைம் சிங்கிளாகவும் பூக்கும். இங்கே பாருங்கள் இதுதான் ஏழு இலைன்னு சொல்கிற இலை. இதை தான் நம்ம விட்டு வைக்கக்கூடாது, செடி நல்லா வளராது. இது வளர வளர நம்ம கட்டாக்கி விடணும், இந்த செடியை பிச்சு விட்டுறணும். இதை இங்கே ஒரு கிளை, இங்கே ஒரு கிளை, அப்படி ரெண்டு கிளை போயிட்டுருக்கு. இது இருந்துகிட்டு இருந்தால் நம்ம செடி நல்லா தான் வளராது. அதை பார்க்கக்கூடிய டைமு நம்ம பிச்சு எடுத்து விட்டுறணும். இது நான் ஒரு பிளாஸ்டிக் டப்பில் தான் வச்சுருக்கேன், ஆனால் அழகாக பூத்துட்ருக்கு பார்த்தீங்களா. நீங்கள் பார்த்தா தெரியுதுக்கு மூட்டில் ஒரு உரமும் இல்லாத மாதிரி. ஆனால் நான் கொடுக்குறதெல்லாம் லிக்விட் உரம் தான் நான் ஜாஸ்தி கொடுக்குறது. இனி சாணாங்கி போடணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது தாஜ்மஹால் ரெட் ரோஸு. ரெட் கலரை பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது. பெரிய பூவாக பூக்கும் இதுவும். இங்கே நினைக்கலாம் இதை பூவை பார்த்துட்டு நான் பெரிய பாட்டில் வச்சுருக்கேன்ட்டு. பாட்டை நான் காமிச்சு தரேன், லாஸ்ட்டாக இதில் வச்சுருக்கேன்ட்டு. இதோட மொட்டை பாருங்கள், இங்கே ஒரு மொட்டு, இங்கே ஒரு மொட்டு. மொத்தமாக பூத்தா எப்படி அழகாக இருக்கும். இங்கே ஒன்று பாருங்க, லைட்டாக விரிஞ்சிட்டு வராங்க. இன்னொரு அழகு, இலையெல்லாம் நல்லா பெருசு பெருசாக இருக்குது பாருங்க. இங்கேயும் ஒரு மொட்டு நிற்குது பாருங்க, மொட்டோட பெருசாக பாருங்க. பாட்டை காமிச்சு தரேன் பாருங்க. பாட்டு வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பில் தான் வச்சுருக்கேன், பாட்டில் வச்சுருக்கேன். அதோட தண்டோட பெருசாக பார்த்தீங்களா, அவ்வளோ பெருசாக இருக்குது. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் அல்லனா மூன்றரை வருஷம் இருக்கும் இந்த பாட்டில் நான் வச்சு. அப்படியே தான் இருக்கிறாங்க, அதில் களைச்செடி பிடுங்கவே இல்லை பாருங்கள், அப்படியே முளைச்சி நிற்குது. அந்த பூவோட அழகாக பார்த்தீங்களா, என்ன அழகாக பூத்து நிற்குது. இது நாட் ரோஸ் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒயிட் கலர் நாட் ரோஸு. இதுவும் நிறைய பூக்கும், இதுவும் நம்ம சீக்கிரமாக நம்ம நிறைய உரம் கொடுக்க தேவையே இல்லை, சும்மாவே பூத்துட்ருக்கோம். அதே மாதிரி இதுவும் கம்பு வச்சா சீக்கிரத்தில் திழுத்து வந்துடும் நமக்கு. இந்த ரோஸ் நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து நட்ட ரோஸ் இது இல்லை, இதோட அம்மா செடி வேறு, நான் காமிச்சு தரேன். இது அதுலேருந்து நான் கம்பு எடுத்து நட்ட செடி. இது நான் ஒரு பாட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள். இது வேஸ்ட்டான டப்பாவில், டப்பாவை வெட்டி நட்டு வச்சுருக்கேன். இதில் நிறைய முள் இருக்கும், பார்த்து தான் கை வைக்கணும், கையை கீச்சு கீச்சுன்னு கிழிச்சிரும், அந்த அளவுக்கு முள்ளாக இருக்கும். என் கையில் நிறைய மார்க் இருக்கிறதே இந்த ரோஸோட மார்க்குங்கள் எல்லாம் தான் நிறைய இருக்கும். வாங்க அடுத்த ரோஸை காமிக்கிறேன். இந்த ரோஸை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெட் பினோக்கியோன்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து நட்டது, அங்கேருந்து ட்ராவல் பண்ணி பெங்களூர் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ரெட் பினோக்கியோன்னு சொல்லுவாங்க. இந்த ரோஸோட இதுவும் அழகாக இருக்கும், இதோ வெல்வெட் ரோஸ் மாதிரி இருக்கும் பூத்தா பாருங்க. நிறைய மொட்டு விட்டு நல்லா திழில் எடுத்துருக்குது. இது அம்மா செடி, இதிலேருந்து நான் கம்பு எடுத்து நட்டு நான் திழுத்த செடியை நான் காமிச்சு தரேன். அதோடய பூவை நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்ட்டு. ஒரு நிமிஷம் இருக்க நான் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் அதுலேருந்து எடுத்து நட்டது பாருங்கள், அந்த பூவை பாருங்கள். உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான் தெரியல, ஆனால் பார்க்குறதுக்கு வெல்வெட் மாதிரி இருக்கும், அந்த ஸ்பாஞ்ச் ரோஸ் மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும் பாருங்கள். அதில் எவ்வளோ மொட்டு வச்சுருக்குன்னு பாருங்கள். இங்கே ஒரு மொட்டு, இங்கே ஒரு மொட்டு. நான் அந்த ரோஸை நான் கிளியராக காமிக்கிறேன் பாருங்கள். பாட்டு இந்த பாட்டில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். ஓனாய்ட்டு கம்பு வச்சு வந்தது, இதில் ஒட்டு கட்டவோ எதுவும் பண்ணலை பார்த்தீங்களா. நான் கம்பு வச்சு அது திழுக்க வச்ச ரோஸ். நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, ஏதாவது ஒரு செடியாவது நமக்கு கம்பு வச்சு திழில் எடுத்து வந்துடும் பார்த்தீங்களா. இது ஒரு ஆரஞ்சு கலர் ரோஸு, ஆனால் கொஞ்சம் டல்லாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் இனி வெட்டி விட்டு நான் இதுக்கு கொஞ்சம் தனியாக நான் இதை கேர் எடுத்து பார்க்கணும், உரம் எல்லாம் தனியாக கொடுக்கணும் பாருங்கள். இலையெல்லாம் ஒரு மாதிரி மஞ்சள் மாதிரி விழுந்துருக்குது, கொஞ்சம் டல்லாகிட்டாங்க. ரெடி பண்ணிடுறேன் சீக்கிரத்தில்,
பாருங்க, இது ஒரு மண் தொட்டியில வச்சிருக்கேன். கீழே இருந்து ஏதோ செடி, இந்த ஏழு ஏழு செடி முளைச்சு வந்துட்டு இருக்கு பாருங்க. இதெல்லாம் நம்ம வெட்டி விட்டுறணும். பார்க்க பார்க்க அதை அப்படி கீழே வச்சு தாத்து விட்டாலே அது போயிடும். இது எப்படி வளர்ந்து வருதுங்கிறத நான் அடுத்து காமிக்கிறேன். இதில் நிறைய பூ பூக்க வச்சு நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். அது பக்கத்திலே பாருங்க, இதுவும் ஒரு நாட் ரோஸ் தான். இது நான் ஒரு கம்பு எடுத்து நான் அந்த எது இது மல்லிகைப்பூ செடிக்குள்ளே வச்சுட்டேன். அது வருமா வளராதான்னு நினச்சிக்கிட்டு வச்சது பாருங்க, அதுக்குள்ளே அது திழுத்து வந்துருச்சு நாட் ரோஸ். தெரியுதுங்களா, இது மல்லிகைப்பூ செடி, அதுக்குள்ளே ஒரு நாட் ரோஸ் முளைச்சி நிற்குது பாருங்க. சரி நிற்கட்டும், வளரும் வரட்டா, வளரும் வர வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கட்டும். மொட்டை பாருங்க, அதில் எவ்வளோ மொட்டை விட்டு இருக்கு, அவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா வாசனையாகவும் இருக்குது இது பூக்கொடி டைமு. ஆனால் ஒன் டே இல்லைன்னா டூ டேஸ்லலாம் வாடிடும்.